இவங்களுக்கு என்னாச்சு? ஃபாதர், நீங்க முதல்ல ப்ரே பண்ணுங்க இவங்களுக்கு, அப்புறம் சொல்றேன். ஓகே. கண்டிப்பா கர்த்தரோட அருள் எல்லாருக்கும் இருக்கும். இவங்களுக்கு என்ன வியாதி, என்னாச்சு? இவளுக்கு தலையில அடிபட்டிருக்கு ஃபாதர். தலையில் அடிபட்டு குணமாயிட்டாங்கல்ல? மயக்கமடைந்து தெளிஞ்சிருக்கு. ஆனா ஆனா இப்போ என்னாச்சு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. தலையில் அடிபட்டதுல இவளுக்கு பலசெல்லாம் மறந்து போச்சு ஃபாதர். பழசெல்லாம் மறந்து போனா என்ன சார்? இவங்க வாழ்ந்த வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நாள் நினைவுக்கு வரும். கர்த்தரோட கிருபையால இவங்க உயிர் தப்பி நல்லா இருக்காங்கல்ல? இவங்க பழைய வாழ்க்கையை மறக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தமா இருந்திருக்கும். இல்ல ஃபாதர், இவ பழசெல்லாம் மறக்க கூடாது. இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும். அப்பதான் ஒரு கேஸ்ல ஒரு கொலகாரியோ அவளுக்கு உடந்தையா இருக்கிற புருஷனையும் ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்ட முடியும். அதுக்கு இப்ப குணமாய தீரணும் ஃபாதர். நீங்க ப்ரே பண்ணுங்க. பாக்கிரதி இவ்வளவு நேரம் பேசாம இருக்கா, இதே மாதிரி அவ இருக்கணும். இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரவே கூடாது. இவ போலீஸ் கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடவும் கூடாது. என் கவிதாக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். என்ன ஃபாதர், பிரேயர்லாம் நல்லபடியா பண்ணிட்டீங்க தானே? இவளுக்கு பலசில ஞாபகம் வந்துடும் தானே? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல, அதனால கேட்போம். நமக்கு சித்தமா இருக்கிறத கண்டிப்பா இறைவன் நமக்கு தருவாரு. அதை பத்தி கவலையே பட வேண்டாம். மனிதர்கள் நம்மளால கேட்க தானே முடியும், ரட்சிக்கிறது அவருடைய சித்தம். ஃபாதர், தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க ஃபாதர். கண்டிப்பா ஜீசஸ் ரட்சிப்பாருன்னு சொல்லுங்க. இவளுக்கு பலசெல்லாம் ஞாபகம் வரணும். நான் தான் இந்த கேஸ்ல ஜெயிப்பேன் சொல்லுங்க ஃபாதர். ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் மனுஷங்க கையில இல்லை. இறைவன் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும். God bless you my child. வாங்க ஃபாதர். ஃபாதர், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மற்ற பேஷண்ட்டுக்கு நீங்க ப்ரே பண்ணுங்க. நான் ஒரு முக்கியமான பேஷண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், நான் அதை அட்டன் பண்ணணும். அதனால நான் கிளம்புறேன் ஃபாதர். ஃபாதர் ஒரு நிமிஷம்.
உண்மையான ஃாதர் தானா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நீங்க உண்மையான ஃாதர் இல்ல. நான் உண்மையான ஃாதர் தான். உண்மையான ஃாதர்னா பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பாங்களே. அதே மாதிரி எங்க மறந்து வச்சுட்டு வந்தாலும் போகும்போது ஞாபகமா எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க மட்டும் பைபிள் மறந்து வச்சுட்டு போறீங்களே, அதனாலதான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். ஓ ஜீசஸ். ஃாதர் ஒரு நிமிஷம். இந்தாங்க ஃாதர் உங்க பைபிள். சாரி, எனக்கு வயசாயிருச்சு இல்லையா, அதான். இருந்தாலும் மறக்கக்கூடாது. ரொம்ப நன்றி. நான் கூட போலீஸ்காரங்கன்னா சந்தேக பார்வையோடு தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. ஃபாதர், நீங்கள் முதல்ல என்னை பிளஸ் பண்ணுங்கள். ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதை தெளிவாக பண்ணணும். ஃபாதர், நான் இந்த கேஸில் ஜெயிக்கணும். அந்த கொலகாரியை அரெஸ்ட் பண்ணும். என்ன பிளஸ் பண்ணுங்க. இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாதுடா. நான் விட மாட்டேன். என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ தோக்கணுன்றதுதான் விதி. நாம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மேடம், யார் அது கதவை தட்டுறது? ஹவுஸ் ஓனர் கூட கை தானே தட்டுவாரு. யாரு வந்திருக்கான்னு தெரியல. வரேன். மேடம், யாருங்க நீங்க? எதுக்கு மேடம் மேடம்னு கத்திட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, காலிங் பெல் அடிக்க வேண்டியது தானே? காலிங் பெல் எங்க இருக்குன்னு தெரியல மேடம். சரி சரி, யார் நீங்க, என்ன விஷயம்? மேடம், நான் போட்டோகிராஃபர். உங்க அம்மா விசாலம் தான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஓ, அந்த போட்டோகிராஃபர் நீங்க தானா? ஆமா மேடம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் சரியா? சொன்னாங்க மேடம். உங்களையும் உங்க மாமாவையும் போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ கொஞ்ச நேரத்துல எங்க மாமா வந்துருவாரு. அவரு வந்ததும் அவர்கிட்ட நான் கொஞ்சம் நெருக்கமா இருப்பேன். அதை கரெக்டா ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுக்கணும் சரியா? ஆனா அது எங்க மாமாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா மேடம், அதெல்லாம் தெரியாது மேடம். நான் பக்காவா பாத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு டவுட் மேடம். என்ன டவுட்? இல்ல, இந்த நெருக்கமா இருக்க போறேன்னு சொன்னீங்களே, அது எந்த அளவுக்கு மேடம்? இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது வரைக்குமா, இல்ல அப்படியே பெட்ரூம் வரைக்குமா? சீ, வாய மூடு. இது ஒரு கெட்ட விஷயத்தை தடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக வேற வழி இல்லாம பண்ண வேண்டியிருக்கு. என் மாமா கிட்ட டீசென்டா எவ்வளவு நெருக்கமா இருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமா நான் இருப்பேன். ஆனா நீங்க அந்த கேமரா கம்போசிங்ல எவ்வளவு பில்டப் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா கரெக்டா போட்டோ எடுக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. தேவையில்லாததெல்லாம் பேசாத. ஓகே மேடம், ஓகே. நீங்களும் உங்க மாமாவும் எந்த இடத்துல நெருக்கமா இருக்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த வீட்டில் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஜூம் பண்ணி ரொம்ப கிளாரிட்டியா அழகா எடுக்கிறதுக்கு நான் கம்போஸ் பண்ண முடியும். அப்பதான் மேடம் போட்டோவை கிளாரிட்டியா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நானும் என் மாமாவும் இந்த இடத்துல இருப்போம். நீ
இந்த ஜன்னல் ஓரமா போய் நின்னுக்கோ. மாமா வந்ததும் நீ கடகடன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிரு. மேடம் சொல்லிட்டீங்கல, பாத்துட்டே இருங்க. போட்டோலாம் பக்காவா எடுத்து பட்டைய கிளப்பிறேன். நான் எடுக்கிற போட்டோலாம் பார்த்துட்டு உங்க நிச்சயம், உங்க கல்யாணம், ஏன் உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கே போட்டோ எடுக்க என்னதான் கூப்பிடுவீங்க? ரொம்ப பில்ட் அப் பண்றதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலைய பாரு. சரிங்க. ஆமா, நீ எதுல வந்த? பைக்ல தான் மேடம் வந்த. பைக்குங்க? வீட்டு வாசல்ல தான் நிக்குது. ஐயோ, நல்ல காரியம் பண்ண. முதல்ல அது வேற எங்கயாவது கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க மேடம். மாமா வரட்டும், போட்டோ ஷூட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். மாமா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துற ரம்பியா? சீக்கிரம் வாங்க, ஆறிப்படு போது. சீக்கிரம் சாப்பிட வாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் மாமா? 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துறேன். இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆயிடுச்சு. இது வந்துற ரம்யா. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம ஆபீஸ்க்கு போயிடுவீங்க? தென இப்படி சாப்பிடாம போனா எப்படி மாமா? சீக்கிரம் வாங்க மாமா. 2 மினிட்ஸ்ல வந்துறேன். சமிதா, நீ முன்னாடி போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஓகேவா? போ.
மாமா வருவாருன்னு பார்த்தா இவ வராளே. இவ கீழே விழுந்தா நம்ம கதி அதோ கதிதான். குழந்தைய வளக்க துப்பு இல்லைன்னு நம்ம தலையில தான் வந்து விழும். பாத்து வர கூடாதா? ஐயோ பேசிட்டே இருக்காம என்ன கொஞ்சம் தூக்குங்க மாமா. சரி சரி வா. என்ன ரம்யா பாத்து மெதுவா வந்தா. ஐயோ ஐயோ வலிக்குது பாத்து. ஏய் ஐயோ மாமா பாப்பா கீழே விழுந்துற போறா. பாப்பா வா. நீ இங்க இரு. ஐயோ பாத்து பாத்து ஐயோ என்ன இருக்கு மாமா? பாத்து மெதுவா மெதுவா வா வா. மெதுவா ஐயோ முடியல மாமா. ஐயோ மெதுவா. ஏய் பாப்பா இந்த பக்கம் வா இந்த பக்கம் உக்கார். ஐயோ இரு தண்ணி எடுத்துட்டு வர. சமிதா உக்கார். இந்த ரம்யா ரம்யா எப்பவுமே கீழே பார்த்து நடக்கவே மாட்டியா? உன் வயசுக்கு என்ன நடவண்டியா வாங்கி தர முடியும்? நடக்க கூட தெரியாம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது? உனக்கு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு இப்படிதான் படிக்கட்டுல இருந்து வழுக்கி விழுந்துட்டேன்னு தைலம் தேய்ச்சி விட சொன்னேன். இன்னைக்கு என்னடானா எண்ணெயில வழுக்கி கீழே விழுந்துட்டேன்னு சொல்ற? கீழே விழணும்னு எதுவும் நேர்த்தி கடன் வேண்டிருக்கியா என்ன? என்ன இப்படி கேள்வி கேட்கிறாரு? ஒருவேளை மாமாவுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஒன்னு போட்டு வாங்குவாரு இல்லனா வாங்கி என் மேல பழைய போடுவாரு. உஷாரா இரு ரம்யா. அம்மா என்ன எப்படி இங்க வந்துச்சு? யார் என்னைய கீழே ஊத்துனா? குழந்தை வர டிஃபன் சாப்பிடறதுக்காக படி இறங்கி வந்துட்டு இருந்தா. ஒருவேளை குழந்தை வழுக்கி விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் மாமா, நான் குழந்தை வரத பார்த்த உடனே ஓடி போய் அவளை தூக்கறதுக்காக போனேன். அப்படி தூக்க போனப்பதான் நான் கீழே வழுக்க விழுந்துட்டேன். அப்போ ஏற்கனவே இங்க என்ன கொட்டியிருந்தது உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி மாமா அங்க என்ன கொட்டி இருக்கிறது தெரியும்? நான் சாதாரணமா குழந்தை நடந்து வரத பார்த்தேன். அவ கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே வந்தா. பாவம் இவளால நடக்க முடியல போலன்னு எங்க வழுக்கி விழுந்துருவாளன்னு தூக்கறதுக்காக போனேன். அப்பதான் மாமா நான் வழுக்கி விழுந்துட்டேன். எனக்கே அப்பதான் அங்க என்ன செஞ்சிருக்கிறதே தெரியும். நான் மட்டும் பார்க்காம போயிருந்தா ஐயோ பாப்பாவுக்கு அடிபட்டு இருக்கும் மாமா. நல்ல வேலை. இத பாரு ரம்யா, இந்த வீட்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம். நான் மேல ரூம்ல டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். குழந்தை என் கூட தான் இருந்தா. பின்ன வேற யார் வந்து என்னைய ஊத்திருப்பா சொல்லு?